வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்கு பிறகு சிம்பு வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல மானாடு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. மானாடு படப்பிடிப்பு எப்பவோ துவங்க வேண்டியது, ஆனா சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம் வரைக்கும் போய் பஞ்சாயத்து நடத்துனாங்க. தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடந்த சமரச பேச்சுவார்த்தையில் சிம்புவோடைய அம்மா உஷா ராஜேந்தர் கலந்துக்கிட்டு தன்னுடைய மகன் சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வந்து நடிச்சு கொடுப்பார்னு வாக்குறுதி அளித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மாநாடு படப்பிடிப்பு துவங்கி விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. மாநாடு படத்தோட பூஜையின் போதும் படப்பிடிப்பு நடந்த போதும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. மாநாடு படத்துக்காக சிம்பு தன்னோட உடல் எடையை வேற குறைச்சிருக்காரு. மாநாடு படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக இயக்குனர் பிரியதர்சனோட மகள் கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிட்ருக்காங்க. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் மாநாடு படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வெங்கட் பிரபு பேட்டி ஒன்றில் சிம்பு பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். எனக்கு சிம்புவை சின்ன வயசில் இருந்தே தெரியும். எனக்கு அவர் ரொம்பவுமே நெருக்கமானவர். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. சென்னை 28 படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியப்போ வந்த சரோஜா சாமானிக்காலோ பாடலை வைக்க சிம்பு தான் பரிந்துரை செய்தார். மேலும் சென்னை 28 படத்தை மதுரை பகுதியில் விற்க உதவி செஞ்சதும் சிம்பு தான். எனக்கு சிம்புவை வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை பல காலமாகவே இருக்குது. ஆனால் அது மாநாடு மூலமாக தான் நிறைவேறி இருக்கு. பலரும் சிம்புவை பற்றி பல மாதிரி பேசினாலும் அவரை வச்சு படம் எடுக்கிறதுல எனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. சிம்பு ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் இரவு நேரத்துலேயும் படப்பிடிப்பில் கலந்துக்க மாட்டார்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சிம்பு ஹைதராபாத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் மறுநாள் வரைக்கும் நடித்து கொடுத்தாரு. சிம்புவை பற்றி வெளியே பேசுறது வியப்பாக இருக்குது. நிஜமாவே அவர் சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் முழு ஒத்துழைப்பையும் தர்றாருன்னு சொல்லியிருக்காரு. முன்னதாக சிம்பு படப்பிடிப்புக்கு வர மறுத்ததால தான் மாநாடு ஷூட்டிங் திட்டமிட்டபடி துவங்கலன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் சிம்பு மேலே எந்த தப்புமே இல்லை. அவர் சரியான நேரத்துக்கு வந்து நடிக்கிறாருன்னு வெங்கட் பிரபு தெரிவிச்சிருக்காரு. விஜய் பற்றியும் பேசியிருக்காரு வெங்கட் பிரபு. என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். மங்காத்தா படத்திற்கு பிறகு விஜய் என்ன தன்னோட வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டாரு. டின்னருக்கு போன இடத்துல நாங்கள் பல விஷயங்கள் பற்றி பேசினோம். தனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிக்குமாறு விஜய் என்னிடம் சொன்னார். நல்ல ஸ்கிரிப்டோட அவரை இம்ப்ரெஸ் பண்ண காத்துட்ருக்கேன். விரைவில் அவரை வச்சு வித்தியாசமான படத்தை இயக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு. விஜய் அஜித்தை வச்சு மங்காத்தா 2 படத்தை வெங்கட் பிரபு இயக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசை. மங்காத்தா 2 படத்தை இயக்குமாறு ரசிகர்கள் வெங்கட் பிரபு கிட்ட ஆண்டு கணக்கில் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் வெங்கட் பிரபு விஜயை இயக்க தயாராகிட்டு இருக்காரு.